ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 15ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆணி 1ஆம் நாள் புது மாதம் பிறந்து விட்டது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு. இந்த ஓரைகளில் இரவு 8-9 முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றமான நாளாக கருதப்படுகிறது. சூரிய உதயம் 5:54, திதி இன்று இரவு 8:21 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 7:33 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கூடிய நாள். சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மகர ராசி என்பர்கள் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மகர ராசி என்பர்கள் அமைதியாக இல்லைன்னா சங்கடங்கள்லாம் உண்டாகும், அதனால் வாய்மூடி மௌனியாக இருந்து விடுங்கள். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் சந்திரன் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சுப தினம் என்று கூட இதை சொல்லலாம். ரிஷபராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ரிஷபராசி என்பர்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும். வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 7. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும், நெருக்கடிகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சிந்தனைகள் மேம்படும். நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள். முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். இரகசியமான செயல்பாடுகளின் மூலம் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 8. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள், சேமிப்புகள் குறையும். சிம்மராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். புதுவிதமான ஆடைகளை அணிந்து மனம் மகிழ்வீர்கள். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். செய்கின்ற தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமைகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும், புத்துணர்ச்சியான நாள். கன்னியாராசி அன்பர்களே, முத்திரை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்களும் பழக்க வழக்கங்களில் புதுமையும் உண்டாகும். மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் நீங்கி முயற்சிக்கேற்ப வெற்றியும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 4.
உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள். துலாம் ராசி என்பர்களே, உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இழுபறியான செயல்களையும் சாதுரியமான முறையில் செய்து முடிப்பீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். வாழ்க்கை துணைவருடன் மேற்கொள்ளும் சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்களும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற நாள். விருச்சிகராசி அன்பர்களே, அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இல்லைனா கொஞ்சம் பெரிய செலவுகள் வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. உறவினர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். அரசு தொடர்பான பணியில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நீண்ட நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகளின் மூலம் மனதில் வருத்தங்கள் ஏற்படும். முக்கியமான கோப்புகள் மற்றும் பொருட்களில் கவனம் வேண்டும். ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது மூலம் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும், கவனம் உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான கலைச்சல்கள் மேம்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். செய்யும் செயல்களில் இருந்து வந்த தடைகள் குறைகின்ற நாள். அதாவது தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியெலாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே அமைதியாக இருக்கணும் தனுசு ராசி என்பர்கள். ஃபஸ்ட்டு, ரெண்டாவது, நீங்கள் நினைப்பதற்கு நடக்க வேண்டும் என்றால் நினைப்பதெல்லாம் உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் மறையும், வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். வாகன பயணங்களின் போது விவேகம் அவசியமாகும். போட்டித் தேர்வுகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்கள் அறிகின்ற ஒரு அற்புதமான நாள். கும்பராசி என்பர்களே, விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். வாரிசுகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். சார், இந்த திருமணம் தான் இந்த கும்பராசி தனுசு ராசிக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே அமையுது. லைஃப் செட் ஆகிறதுக்கப்புறம், செட் ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த லைஃப் செட் ஆகிறதுக்குள்ளே நிறைய சங்கடங்கள்லாம் ஏற்படும். இந்த சங்கடங்கள்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தோமே ஆனால், கும்பராசி என்பர்களால் நீங்கள் இப்போ இருக்கிற பெண் பிள்ளைகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பெண் பிள்ளைகள் குறைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் வருது. அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பெண் பிள்ளை வீட்டாரும் சரி, மாப்பிள்ளை வீட்டாரும், குறிப்பாக இந்த பெண் பிள்ளை வீட்டார் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ், 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வேணும், அதுக்கு மேலே இருந்தால் எனக்கு மாப்பிள்ளை தேவையில்லை. நல்ல மணமகன் கிடைப்பதே இப்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பெண் பிள்ளைகள் எனக்கு 2 இயர்ஸ் இருந்தால் போதுன்றாங்க. மேக்ஸிமம் 7 இயர்ஸ் இல்லைனா 8 இயர்ஸ் இருக்கணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடிய அந்த விவாக வயது டிஃபரன்ஸ் வந்து ஒரு 8 இயர்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும். இதை புரிந்து கொள்ளாத இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் கார்ப்பரேட் பிள்ளைகள், இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேலை செய்கிறவங்கள்லாம் ரொம்ப பிஹேவியர் வந்து எப்படி இருக்குன்னா, 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், 1 இயர் டிஃப்ரென்ஸ். அதனால தான் நிறைய டைவர்ஸ் கேஸ்லாம் வருது. புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த புரிந்து கொள்வதற்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, பெண் வீட்டார் கொஞ்சம் விட்டு தரணும், மாப்பிள்ளை வீட்டாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை வசந்தமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நல்லபடியாக திருமணம் நடக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பதிக்கு தங்கம் கொடுக்கலாம். தங்கம் கொடுத்தா உடனே விவாகம் நடைபெறும்.
சார். அப்புறம் வேறு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வந்தால் திருமணம் உடனடியாக நடந்தேறும். அதுக்கப்புறம் கள்ளழகரை தரிசனம் பண்ணால் திருமணம் நடக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடை முடித்து கொண்டு அதன் பின்பு நீங்கள் திருப்பதி சென்று ஒரு கிராமோ அரை கிராமோ அந்த உண்டியலில் பகவானுக்கு போட சொல்ல உங்களுடைய கர்மாலாம் தொலைஞ்சி திருமணம் உடனே நிறைவேறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு திருப்பதி போக முடியாதவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், ஆண்டாள் கோவிலுக்கும் போக முடியாதவர்கள் கள்ளழகர். சார் எனக்கு உடனடியாக திருமணம் நடக்கணும் சார், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, மதுரையில் இருக்கின்ற மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்தால் உடனடியாக திருமணம் நடந்தேறும். அந்த மீனாட்சியை பிடிச்சிக்கிட்டோம்னாலே அவள் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய தெய்வம். நைட்டு 8 to 9 அந்த கடைசி பூஜை நடக்கிறதுக்குள்ளே மீனாட்சியை தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும், ஆரோக்கியத்திலிருந்து வந்த இன்னல்கள் குறையும், வாரிசுகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள், மேலும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும், இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாள், உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிஷதிசை மேற்கு எண் 1 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும், இன்னல்கள் குறையும். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும், திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள், வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானம் வேண்டும். மீனராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் பொன்னாகும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஃபஸ்ட்டு இப்போது நீங்கள் வீடு கட்டுவீங்க, 2வது திருமணம், 3வது செல்வ செழிப்பான ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஒரு 7 இயர்ஸுக்கு உங்களுடைய லைஃபானது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7 இயர்ஸுக்கு லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் அடைவீர்கள். உச்சக்கட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். பயணங்கள் செய்யும்போது நிதானம் தேவை. ஊர் சுற்றுகிற ஒரு ராசின்னா அது வந்து மீனராசி தான். ஏன்னா எப்பயுமே பிரயாணம் செய்யணும், அங்கே போகணும் இங்கே போகணும், சொந்தக்காரங்களுடைய இல்லங்களுக்கு செல்லணும், கல்யாணம் இது மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் செல்லணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் மீனராசி என்பர்கள். அவர்கள் எப்பொழுதும் பிரயாணம் செய்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையை புரிந்து கொண்ட ஒரு ராசினா அது மீனராசி தான். ஒரு அற்புதமான ராசி, தலைமை தாங்கக்கூடிய பண்பெல்லாம் இவர்களுக்கு உண்டு. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். அதிஷ்டதிசை வடக்கு எண் 5, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும், சாதகமான நாள். உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு திருச்சியில் இருக்கின்ற சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்க வளமுடன்.